தமிழகத்தில் 675 மருத்துவர்கள் 3 மாத ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாதம் ரூபாய் 40,000 தொகுப்பு ஊதியமாக வழங்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பிரியங்கா. கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் 675 புதிய மருத்துவர்கள் 3 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 40,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மருத்துவ தேர்வாணையத்தில் பதிவு செய்த மருத்துவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக பணிக்கு சேரவும் தமிழக அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாத காலம் பணி தேவைக்கேற்பின் பணி நீட்டிப்பு செய்யவும் தேசிய நலவாழ்வு இயக்கத்தின் மூலம் நியமிக்கவும் சுகாதாரத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்துவதற்காக அவ்வப்போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை தமிழக அரசு நியமித்து வருகிறது. ஒப்பந்த அடிப்படையில் அவ்வப்போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு மாதம் தொகுப்பூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேலும் 675 புதிய மருத்துவர்களை 3 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய தற்போது தமிழக அரசு சார்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் கொரோனா வைரஸ் பாதிப்பானது நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழகத்தில் 17,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னையில் இந்த கொரோனா பாதிப்பானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருவதால் இந்த சிகிச்சையை மேம்படுத்துதல், சிகிச்சைக்கான நெறிமுறைகள் உள்ளிட்டவற்றை அவ்வப்போது முறையாக நோயாளிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்டவை தொடர்பாக அவர்கள் கொரோனா தடுப்பு சிறப்பு நடவடிக்கையாக 675 புதிய மருத்துவர்கள் 3 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாதந்தோறும் 40,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மருத்துவ தேர்வாணையத்தில் பதிவு செய்த மருத்துவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் சேர விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக பணிக்கு சேரவும் தமிழக அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாத காலத்திற்கு பின் பணி தேவைக்கேற்பின் பணி நீட்டிப்பு செய்யவும் தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.